வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினி புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஜய் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க பீஸ்ட் படத்தோட ரிவ்யூ. இதை ரிவ்யூன்னு சொல்கிறத விட படம் பார்த்துட்டு வந்த ஒரு ரசிகனோட ஒப்பீனியன் சொல்லலாம். படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரெய்லரில் அவங்க காமிச்ச மாதிரி தான், ஒரு மாலை ஹைஜாக் பண்ணுறாங்க தீவிரவாதிங்க, அதை ஹீரோ எப்படி காப்பாற்றுறங்கிற ஒன்லைன் தான். ட்ரெய்லர்லேயே அவங்க சொன்ன மாதிரி தான் படமும் அந்த ஒரு மாலுக்குள்ளேயே படம் நடக்குது. படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விஜய் தான். லுக்ஸு ஸ்டைலுன்னு விஜயை எந்த அளவுக்கு சூப்பராக காமிக்க முடியுமோ ஸ்க்ரீனில் அந்த அளவுக்கு சூப்பராக காமிச்சிருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா அனிருத்து தான். படத்தோட பீஜியம் சூப்பராக இருக்குது. மனோஜ் பரமஹம்சாவோட ஒளிப்பதிவும் ஆர்ட் டைரக்டர் கிரணோட செட்டிங்கும் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் படத்துக்கு பாசிட்டிவ். பட் இந்த நாளை தவிர வேறு எதுவும் பாசிட்டிவ் இருக்கான்னு கேட்டால் படத்தில் எதுவுமே இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா, விஜய்க்கு அடுத்து வந்து விடிவி கணேஷோட காமெடி சில இடத்துல நல்லாயிருக்கு. மற்றபடி யோகி பாபு, கிங்ஸ்லி, பூஜா கிட்டன்னு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் யோகி பாபு கிங்ஸ்லி வச்சு சூப்பராக காமெடி பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த காமெடி அவங்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லை. அவங்க ட்ரை பண்ண காமெடி ஒர்க் ஆகலை. படத்தோடைய நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான நெகட்டிவ் வந்து படத்தோட கதை தான். ரொம்ப அறத பழசான கதை தான். அதை அவங்க எடுத்துருக்க ஒன்லைன் வந்து ரொம்ப ரொம்ப பழசுனாலும் ஸ்க்ரீன் பிளேல மேஜிக் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேவும் மிஸ்ஸிங். நெல்சன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இந்த கதையை விஜய் சார்கிட்ட சொல்லி விஜய் சார் ஓகே பண்ணலன்னா வேறு யார்ட்டையும் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா விஜய் சாருக்குன்னு எழுதப்பட்ட கதைன்னாரு. கண்டிப்பாக வேறு யார் பண்ணியிருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக வாசோட் தான் ஆயிருக்கும். இந்த கதையை விஜய் சார் தவிர வேறு யாருக்கும் ஓகேவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு பண்ண வேண்டிய படமே இல்லை. இது எப்படி விஜய் ஒத்துக்கிட்டாங்கிறதே ஆச்சரியம் தான். படத்தில் நெகட்டிவ்னு சொல்லணும்னா நிறையா இருக்குது. முக்கியமாக நம்ம எல்லா படத்துலையும் சொல்கிற லாஜிக் மிஸ்டேக் தான். பட் இந்த படத்தில் அதிகமாக விஜயோட என்ட்ரியில் ஆரம்பித்தே பயங்கரமாக இருக்குது. அதுவும் ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ வச்சுருப்பாங்க, இன்ட்ரோ ஃபைட்டு விவேகம் ஓப்பனிங் பிரிட்ஜ் ஃபைட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஃபைட்டு அதில் ஆரம்பித்து கடைசி வரைக்குமே அதே டெம்போவை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் வச்சுருப்பாங்க, அந்த கிளைமேக்ஸ் சீன் அந்த முடிச்சிருக்கலாம். அதோட எதுக்கு அது அவ்வளோ 10 நிமிஷம் இழுத்தாங்கன்னே தெரியல. படம் பூரா அவங்க காமெடின்னு ட்ரை பண்ண எதுலேயுமே சிரிப்பு வரலனாலும் அந்த கடைசி 10 நிமிஷம் அவங்க பண்ண அந்த ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும். அந்தளவுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறது எல்லா படத்துக்கும் சொல்லுவோம், ஆனால் அந்த படத்தில் வில்லன் யாருன்னே தெரியாத அளவுக்கு எல்லாரையுமே அவங்க வில்கூட்டு வந்த நெகட்டிவ் கேரக்டர் ஃபுல்லாத்தையும் மொக்க பண்ணி விட்டது பயங்கரம் அப்செட்டு. முக்கியமாக நிறையா கேஸ்டிங் வந்து ரொம்ப மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல அந்த அமைச்சர் கேரக்டர்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. சதீஷ் கேரக்டர்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கு. இப்படி எப்படி அவங்க செலெக்ஷன் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு படத்தில் வந்து அந்த முக்கியமான சீரிஸில் ஒரு பரபரப்பு இருக்கணும், அந்த பரபரப்பே மிஸ்ஸிங். எல்லாமே வந்து லைனில் உட்காருங்க அப்படின்னு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி லைனாக உட்காந்துருக்காங்க. ஹைஜாக் பண்ண மாதிரி ஒரு மாலில் வந்து யாருமே வந்து ஒரு பரபரப்பு இருக்க மாட்டாங்க. லைனாக சாப்பிடலாம் ரெடியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பந்திக்கு போகிற மாதிரி லைனில் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. மொத்தத்தில் விஜய் ஃபேன்ஸை திருப்திப்படுத்த ஒரு 4-5 மாஸ் சீன்ஸ்னு ஸ்லோ மோஷன் சீன்ஸ்னு பயங்கரமாக வச்சுருந்து விஜய்க்கு சூப்பராக காமிச்சிருக்கனால விஜய் ஃபேன்ஸ் பல ஃபேன்ஸ் திருப்தி அடையலாம். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு நெல்சன் படமாக பார்த்திங்கன்னா இது சுத்தமாக எதுவுமே இருக்காது. நெல்சன் டச்சு சுத்தமாகவே எடுபடாத ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா டாக்டரில் சீரியஸான சீனாக சூப்பராக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கோலம்மா கோகிலாசி படத்துலையும் அப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் அப்படி ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மால் ஹைஜாக்கை வச்சு ஒரு ஸ்பூ ஃபிலிம் எடுத்தால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணியிருந்தோம்னா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். சீரியஸாக சொல்லணும்னா மற்றபடி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனால் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக உங்களுக்கு நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டு வரலாம். ஆனால் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பீஸ்ட் படம் பற்றிய என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் போய் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் ஒன்றா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அல்லது விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.